பல்வேறு செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். விருதுநகர் மாவட்டம் மருப்பு கோட்டையில் 2 வயது மதிக்கத்தக்க பெண் புள்ளிமான் ஒன்று சாலையை கடக்கும்போது அடையாளம் தெரியாத வாகன மோதி உயிரிழந்தது. அருப்புக்கோட்டை, ரெட்டியாப்பட்டி, பந்தல்குடி, திருச்சுழி, நரிக்குடி, பாளையம்பட்டி மற்றும் காரியாப்பட்டி சுற்று வட்டார பகுதிகள். சமூக பணக்காடுகளில் மான், முயல், காட்டுப்பன்றி, கீரி போன்ற காட்டு விலங்குகள் அதிகளவு வாழ்ந்து வருகின்றன. வறட்சி காரணமாக நீர்நிலைகள் வறண்டு போனதால் காடுகளில் வாழும் விலங்குகள் தண்ணீர் மற்றும் உணவு தேடி ஊருக்குள் வருகின்றன. அருப்புக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகளில் மக்காச்சோளம் அதிக அளவு பயிரிடப்பட்டுள்ளதால் அதனை உண்பதற்காக அதிக அளவு மான்கள் இங்கு வருகை தருகின்றன. அவ்வாறு வரும் மான்கள் நோய்களால் தாக்கப்படுவதால் வாகனங்களில் அடிபடும் தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் அருப்புக்கோட்டை அருகே சேதுராஜபுரத்தில் மதுரை தூத்துக்குடி நான்கு வழி சாலைகள் சாலையை கடக்கும் போது அடையாளம் தெரியாத வாகன மோதி 2 வயது மதிக்கத்தக்க பெண் புள்ளிமான் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. தகவல் அறிந்த நிகழ்விடத்திற்கு வந்த வனத்துறையினர் உயிரிழந்த புள்ளிமானின் உடலை உடற்கூராய்வு செய்து அங்கேயே அடக்கம் செய்தனர். மாவட்டம் விளாத்திக்குளம் அருகேயுள்ள மீனாட்சிபுரம் கிராமத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய பேருந்து நிழற்குடி அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் தொடங்கி வைத்தார். விளாத்திக்குளம் அருகேயுள்ள மீனாட்சிபுரம் கிராமத்தில் தூத்துக்குடி விளாத்திக்குளம் சாலையில் பேருந்து நிழற்குடி அமைக்க வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கையை அடுத்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு அதற்கான பூமி பூஜை விளாத்திக்குளம் சேர்மன் முனிய சக்தி ராமச்சந்திரன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மீனாட்சிபுரத்தில் உலகத்தின் 49வது ஆண்டு தொடக்க விழாவை கொண்டாடும் வகையில் கழகக் கொடியை ஏற்றினர். செங்கல்பட்டு அருகே ஐடி கம்பெனி பெண் புள்ளியரிடம் கழுத்திலிருந்து நகை பறித்துச் சென்ற மர்ம நபர்களை பொதுமக்கள் மடக்கிப்பிடித்து சரமாரியாக அடித்து உதைத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கேளப்பாக்கம் அருகே உள்ள நாவலூர் பகுதியில் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் பெண்ணிடம் கழுத்திலிருந்து சங்கிலியை பறிக்க பைக்கில் வந்த 2 மர்ம நபர்கள் முயற்சித்தனர். உடனே அந்த பெண் கூச்சலிட்டவுடன் மர்ம நபர்கள் தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்ப முயன்ற போது பொதுமக்கள் கொள்ளையனை பிடித்து சரமாரியாக அடித்து உதைத்து தாழமூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்பு கோட்டையில் பட்டாசுக்கு தேவையான கருந்தறி மற்றும் பட்டாசு கழிவுகளை பற்ற வைத்ததில் எதிர்பாராத விதமாக கழிவுகள் விடைத்து சிதறி 2 சிறுவர்கள் வளர்த்து தீக்காயமடைந்தது. அருப்புக்கோட்டை தீக்கரங்கரை பகுதியைச் சேர்ந்த நாகராஜன் என்பவர் மகன் அஸ்வின் மற்றும் பாலமுருகன் என்பவர் மகன் மலையரசன் ஆகியோர் தங்களது நண்பர்களுடன் தீர்த்தங்கரை கண்மாய் பகுதியில் விளையாட சென்றபோது குப்பையில் கிடந்த பட்டாசுக்கு தேவையான கருந்தறிகள் மற்றும் பட்டாசு கழிவுகளை பற்ற வைத்துள்ளனர். அப்போது கழிவுகள் எதிர்பாராத விதமாக விடைத்துச் சிதறியதில் சிறுவர்கள் இருவரும் பலத்த தீக்காயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவர்கள் இருவரும் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையடுத்து தாம்பரத்தில் கொரோனா காலத்தில் ஆதரவற்றோருக்கு உதவிய தன் ஆர்வலர்களுக்கு சிட்லப்பாக்கம் காவல் ஆய்வாளர் விருது வழங்கினார். நாடு முழுவதும் கொரோனா காலத்தில் ஊரடங்கு காலகட்டத்தில் கடந்த 7 மாதங்களாக தனியார் தொண்டு நிறுவனம் மூலம் உணவின்றி தவித்த ஏழை எளிய கூலி தொழிலாளர்கள், சாலை ஓரம் ஆதரவற்றோர்களுக்கு உணவு மற்றும் மளிகை பொருட்கள், காய்கறிகள் என பல்வேறு பொருட்களை வீடு வீடாகவும் உணவின்றி தவித்த அனைவருக்கும் உணவு சமைத்து கொடுத்து உதவிய சேவை செய்தவர்களுக்கும் விருது வழங்கும் விழா சிட்லப்பாக்கத்தில் நடைபெற்றது. விஜிலன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா சார்பில் மக்களுக்கு உதவி செய்த சாய் சரவணன், பாஸ்டின் ஸ்டீஃபன் உள்ளிட்ட 50 தன்னார்வர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் சிட்லப்பாக்கம் காவல் ஆய்வாளர் தனசெல்வம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று விருதுகளை வழங்கி தன்னார்வலர்களை கௌரவித்தாா்.
அம்பத்தூர் ஆவணி பகுதியில் உயர்ரக இருசக்கர வாகனம் மற்றும் படகு சக்கர வாகனங்களை திருடிய 3 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 33 வாகனங்களை பறிமுதல் செய்தனர். அம்பத்தூர் காவல் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வீடு மற்றும் கடைகள் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 இருசக்கர வாகனங்கள் தேடப்பட்டு வந்தன. இதுகுறித்து பொதுமக்கள் சார்பில் அந்தந்த காவல் நிலையங்களுக்கு புகார்கள் வந்தன. இதையடுத்து அம்பத்தூர் துணை ஆணையர் தீபா சத்யன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் ஆவடியடுத்த திருநஞ்சவூர் பெரியார் நகர் திருவள்ளூர் 3வது தெருவை சார்ந்த கார்த்திக் மற்றும் மணிகண்டன் கார்த்திக் ஆகியோர் குற்ற செயலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து மூவரையும் சுற்றி வளைத்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 18 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். லாங் ஸ்டாண்டிங் வெஹிக்கிள்ஸ், அதாவது லாங் ஸ்டாண்டிங் ஆகிட்டு அபேண்டன் வெஹிக்கிள்ஸ், எதர் பார்க்டு வெஹிக்கிள்ஸ், அது இல்லாமல் மிஸ்ஸிங் ஆகிட்ட வெஹிக்கிள்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து ஓனர் கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சிஓபி சார் சொல்லியிருக்காங்க. அதன் பிரகாரம் நம்ம ஸ்பெஷல் டீம் வந்துட்டு ஒரு டிரைவ் கண்டக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா எந்தெந்த வெஹிக்கிள்ஸ் எங்கெங்கே இடத்துல அபண்டனாக இருக்காங்க, அது இல்லாமல் எந்தெந்த வெஹிக்கிள்ஸ் வந்து நம்மக்கிட்டேருந்து வந்து ஸ்டாலனாக போயிருக்காங்க, அந்த ஒரு இது டிரைவில் நமக்கு வந்து இப்போ 3 அக்யூஸ்டை நம்ம செக்யூர் பண்ணியிருக்கிறோம். 18 வெஹிக்கிள்ஸ் நம்ம வந்து அந்த அக்யூஸ்டை ரிகவர் பண்ணியிருக்கிறோம். தூத்துக்குடியிலிருந்து பாம்பன் கடல் வழியாக இலங்கைக்கு நாட்டுப்படைகள் கிடைக்க முயன்று 1000 கிலோ மஞ்சள் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மெரைன் ஆய்வாளர் கனகராஜுக்கு இலங்கைக்கு மஞ்சள் கடத்தப் போவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் பாம்பன் வடக்கு கடற்கரையில் அதிகாரிகள் ரோந்து பணிகள் ஈடுபட்டனர். அப்போது பாம்பன் கடல் வழியாக இலங்கைக்கு படைகள் கடத்த முயன்று 1000 கிலோ சமையல் மஞ்சள் அடங்கிய 40 மூட்டைகளை நடுக்கடலில் வைத்து நாட்டுப்படகுடன் மெரைன் போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இதுகுறித்து அப்பகுதி மீனவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. சேலம் அருகே தடை செய்யப்பட்ட 1 லட்சம் மதிப்பிலான புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேட்டூர் அடுத்த குஞ்சாண்டியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அந்த வழியாக வந்த சரக்கு ஆட்டோவை சோதனை செய்ததில் அது தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் பான் மசாலா பான் பராக் ஆகியன இருந்தது தெரியவந்தது. இதை மடக்கி பிடித்து விசாரித்ததில் ரவி மற்றும் அவரது மகன் இளவரசன் என்பதும் அவர்கள் போதைப் பொருட்களை வீட்டில் பதுக்கி வைத்து கடைகளுக்கு விநியோகம் செய்ததும் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து தந்தை மகன் ஆகிய இருவரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட பொருட்களையும் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். கும்பகோணம் அருகே மாமன்னன் ராஜராஜனின் 1035வது சதய விழாவினை முன்னிட்டு அவரது சமாதி அமைந்துள்ள இடத்தில் அரசின் சார்பில் மணிமண்டபம் கோவில் அமைத்து தர பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆண்டுதோறும் மாமன்னன் ராஜராஜனின் பிறந்தநாள் விழா ஐபிசி திங்கள் சதய நட்சத்திரத்து அன்று சதய விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டும் 1035வது சதய விழா வழக்கம் போல அரசு சார்பில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிலையில் கும்பகோணம் அருகே உள்ள உடையாலூரில் ராஜராஜ சோழனின் சமாதி ஓர் சிறு கொட்டகையின் கீழ் அமைந்துள்ளது. இந்த சமாதி மீது அமைந்துள்ள சிவலிங்கத்திற்கு பல ஆண்டுகளாக நாள்தோறும் பூஜைகள் செய்து வருகிறது. இங்கு அரசின் சார்பில் மணிமண்டபம் கோவில் அமைத்து தர பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக புகழ்பெற்ற உடையாலூரில் ராஜராஜ சோழன் அவர்களுடைய சதய விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ராஜராஜ சோழன் அவர்கள் புதைக்கப்பட்ட அவரது திருவுடல் உறங்குகின்ற இந்த இடத்திலே சிவலிங்கமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு நீண்ட காலமாக வழிபாடு நடைபெற்று வருகிறது. இந்த இடத்திலே ராஜராஜ சோழ மன்னனுக்கு நினைவாலயம் எழுப்ப வேண்டும் என்பது உடையாலூர் பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. அதனை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த விழா நாளிலே அரசுக்கு கோரிக்கை விடுக்கிறோம். உலக புகழ்பெற்ற